நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள காட்டான்குளத்தை சேர்ந்தவர்தான் சிவராஜன். சென்னை ஹோட்டலில் டீ மாஸ்டராக வேலை பார்த்து வருகிறார். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு கொரோனா ஊரடங்கு காரணமாக சென்னையில் சிவராமன் வேலை பார்த்த கடையும் மூடப்பட்டது. இதனால் அவர் சொந்த ஊருக்கும் வந்தார். 3 மாதங்களுக்கு முன்பு அவருக்கு திருமணமும் ஆனது. ஓரினச் சேர்க்கையில் ஆர்வம் கொண்ட இவர் கிண்டர் எனப்படும் ஓரினச் சேர்க்கை அப்ளிகேஷனை பயன்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில்தான் மேலசடையமான் குளத்திற்கு கடந்த நவம்பர் 27 அன்று சிவராமன் சென்றுள்ளார். அங்கு கிண்டர் அப்ளிகேஷன் மூலம் நண்பரான மேலசடையான் குளத்தை சேர்ந்த கண்ணன் அவரை தன்னுடன் பைக்கில் வருமாறு அழைத்துள்ளார். அதனை நம்பி இருசக்கர வாகனத்தில் சிவராமனும் சென்றுள்ளார். அப்போது அவர் களக்காடு அருகே உள்ள காட்டுப்பாதை வழியாக இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்றுள்ளார். காட்டு பகுதியில் உள்ள ஒரு அறை முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தியும் உள்ளார். ஏற்கனவே அங்கு பதுங்கியிருந்த மேலசடையம்மான் குளத்தை சேர்ந்த முருகன் என்கிற ரவுடி முருகன், கொம்பையா என்கிற மலைக்கொம்பன், மணிகண்டன், கண்ணன், முருகன் ஆகியோர் அறிவாலை காட்டி மிரட்டி சிவராமன் அணிந்திருந்த 4.5 பவுன் செயின், 2 பவுன் எடையுள்ள தங்க மோதிரம் மற்றும் 1.5 பவுன் எடையுள்ள கை செயின் மற்றும் அவரது செல்போனை பறித்துவிட்டு அவரை நிர்வாணமாக செல்போனில் புகைப்படமும் எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றும் விட்டனர். இது குறித்து சிவராமன் களக்காடு போலீஸில் புகாரும் செய்தார். களக்காடு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில்தான் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்ய நாங்குநேரி டிஎஸ்பியான லீசா மேற்பார்வையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இவர்கள் சிவராமனிடம் தங்க நகைகளை பறித்தது தொடர்பாக மணிகண்டன், கண்ணன், அருண், கருத்தம்பாண்டி மற்றும் முருகன் ஆகிய 5 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தில் 3 பேர் தலைமறைவாகவும் உள்ளனர். அவர்களையும் போலீசார் தேடி வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட 5 பேருமே ஸ்ரீவைகுண்டம் சிறையிலும் அடைக்கப்பட்டும் உள்ளனர்.